ஹாய் என் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சோனி சர்மி சேனல். நான் உங்கள் சோனி. நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சுக்கு போயிட்டுருக்கோங்க. சென்னையில் உள்ள மெரினா பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். பின்னாடி ட்ரெயினில் வந்து அம்மா, அக்கா, அண்ணே, மாமா, அத்தை எல்லாருமே வந்து போயிட்டுருக்கான். ஒரு 20 பேர்கிட்ட வந்து நாங்கள் போனோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சென்னையை வந்து சுற்றி பார்க்குறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஒரு கல்யாணத்துக்காக போனோம். சரி, ஓகே, ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு லோக்கல் ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க. லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டெப்ஸில் கம்பி பிடிச்சிட்டே நின்றுட்டே போனாங்க, போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா ஃப்ரீயாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போனாங்க. இந்த என்ட்ரன்ஸில் நின்றுட்டு எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே அப்படியே போனோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி போகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெயின்லேருந்து இறங்கி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சமாதி, எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் வந்து போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே அந்த இது ஆர்ச்சு பாருங்களேன், டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு, இதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க, இந்த பக்கம் தாங்க பீச் இருக்குது, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம போகிறோம். பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் சமாதிகள்லாம் இருக்குது, அந்த சமாதிகள்லாம் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு போகிறோம். இவங்க எல்லாமே வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு. அப்பப்போ இடையில வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து சேர்ந்து பாருங்கள். அப்புறம் அந்த பக்கமாக போய்கிட்டே இருக்கும்போதேவும் இந்த மாதிரி ஒரு இருந்துச்சுங்க. இங்கே நின்று அப்படியே எல்லாமே ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து நம்ம சமாதிக்கு உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த சிம்பல் இருந்துச்சுங்க. இது இந்த உழவர்கள் அந்த அடையாளத்தை குறிக்கிறதுக்காகவேண்டி இந்த சிம்பல். இதுக்கு கீழே நின்று நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து போகிறதுனால வந்து எதை சென்னை அப்படின்றதே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறது நாங்கள் எல்லாருமே. இது வந்து ஹஸ்பண்ட், என்னோடய ஹஸ்பண்ட், அது என்னோடய பாப்பா, அப்புறம் தம்பி, நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம், அப்புறம் அம்மா, எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே போயிருந்தோம், சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பின்னாடி எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, நடந்து நடந்து. நாங்கள் முன்னாடி வந்து போய்கிட்டே இருந்தோம். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. இது அம்மா, இது அண்ணி. இது அந்த சமாதிக்கு என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையும் போது இந்த ரெட்டலை மாதிரி இருந்துச்சுங்க. இது இது வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக கட்டியிருந்தாங்க. இந்த எம்ஜிஆர் சமாதிக்கு உள்ளே போகும்போது சூப்பராக கட்டியிருந்தாங்க. அதையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டேவும் நடந்துக்கிட்டே போகிற வழியில் கல்லை வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோங்க. ஈவினிங் டைம் போனோம். நாங்கள் வந்து ஒரு 4:30 இருக்குங்க, அந்த டைமில் தான் போனோம். நல்ல ஒரு ஜிலு ஜிலுன்னு காற்றடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டேவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோங்க. முன்னாடி போகிற ரெண்டு பேருமே அத்தை, அத்தை, அம்மா, அப்புறம் அம்மா போகிறாங்க, இன்னொரு அம்மா போகிறாங்க, அண்ணி போகிறாங்க, எல்லோரும் நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கே பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து எம்ஜிஆர் சமாதி. நிறையா ஈவினிங் டைம் அப்படின்றதுனால நிறையா கூட்டம்ங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று நிறையா ஃபோட்டோகள்லாம் எடுத்துக்கிட்டோம். சென்னை அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா வெயில் இல்லாமல் ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால நல்ல ஒரு காற்றடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அங்கே உருவம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஜெயலலிதா, ஜெயலலிதா அம்மா உருவமும் வச்சுருந்தாங்க. அங்கேயுமே நிறையா பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, நாங்களும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இதில் அவங்களோட தோற்றம், மறைவு அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இங்கேயுமே வந்து இவரோட தோற்றம், மறைவு, எம்ஜி ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி அவரோட பேரெல்லாம் எழுதி இருந்துச்சுங்க. இப்படி உள்ளே போய்கிட்டே இருந்தோம். நல்ல பெரிய ஒரு பில்டிங்காக இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் உள்ளே அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம், ஆனால் வந்து அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
வாங்க அடுத்தடுத்து என்ன அப்படின்ற தொடர்ந்து பார்ப்போம் நம்ம. இது என்னது? போகும்போதே வந்து உள்ளே எதையுமே வந்து வாங்குறதுக்கு அலோ பண்ணலை. நாங்கள் வெளியிலேருந்து போகும்போதே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே போனோம். என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவரோட சமாதி தான் இருந்தது. இந்த கம்பி வேலி வந்து இப்போ தாங்க போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி போடலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவரோட கல்லறை மேலே காது வச்சு கேட்டால் வாட்சி சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னு நாங்களாம் அந்த ஆசையில தான் போனோம். சரி அந்த வாட்சி சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். லாஸ்ட்டில் பார்த்தா கம்பி வேலி போட்டி அடைச்சி வச்சுருந்தாங்க, பெரிய ஏமாற்றத்தோடு வந்தாச்சு. இருந்தாலும் நல்லா சுற்றி பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்துச்சு. அந்த கல்லறைக்கு மேலே வந்து இந்த மாதிரி கட்டடம் கட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதில் இந்த கேவர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நின்று எல்லாமே சாஞ்சு சாஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நிறையா பேர். நாங்களும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். அங்கே அவர் முன்னாடி இருக்க விளக்கு வந்து எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவங்க சமாதி இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து பீனிக்ஸ் பறவை அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த அவங்களோட கல்லறைக்கு கீழே மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்தது. தம்பியெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. என் பையன் எங்கள் அண்ணன் பையன் வந்து நடக்க மாட்டேன்டி, அதனால் எங்கள் அண்ணன் வந்து அப்படியே தோல் மேலே தூக்கி போட்டு போவாங்க. ஆனால் என் பையன் ஓடிக்கிட்டே இருந்தான் குடு குடு குடுன்னு. இப்போது ஜெயலலிதா சமாதிக்கிட்ட வந்துட்டோம். அங்கேயுமே வந்து கம்பி வெளி போட்டு தான் கட்டி வச்சுருந்தாங்க, சுற்றி கல்லறையை சுற்றி. அது கீழே நின்று பார்க்கும்போது அந்த பில்டிங்கை பார்த்தோம்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அந்த மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த பீனிக்ஸ் பறவை அப்படியே பறந்து போனால் இப்படி இருக்கும், ரெக்கையை விரித்து அந்த மாதிரி அந்த கட்டடம் வந்து அழகாக கட்டியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அருங்காட்சியகம் இந்த மியூசியம்லாம் இருந்துச்சு, ஆனால் வந்து எங்களை விட மாட்டேன்ட்டாங்க. அந்த பக்கம் போலீஸ்லாம் நின்றுருந்தாங்க பார்த்தீங்களா, நின்று உள்ளே வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வந்ததுக்கு ஜெயலலிதா அம்மா கல்லறையை மட்டுக்கும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த அவங்க முன்னாடி உள்ள அந்த விளக்குமே வந்து ரொம்ப நேரம் எனி டைம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குமாங்க அந்த விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் அவங்களோட ஃபோட்டோ ஒன்று, பெரிய ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க. அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எல்லாருமே வந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் முன்னாடி நடந்து வந்துட்டோம், பின்னாடி வந்து பெரியவங்கள்லாம் கொஞ்சம் நடக்க முடியலை. நானும் எங்கள் அம்மாவும் முன்னாடி நடந்து வந்துட்டோம், பின்னாடி நடக்க முடியாதவங்கெல்லாம் மெதுவாக வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு திண்டு மாதிரி இருந்துச்சு, ஸ்டோன் பெஞ்சு மாதிரி, அதில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து அவருக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நடந்து, அதனால் கொஞ்சம் நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமேவும். எங்கள் பாப்பா தான் வீடியோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மியூசியம் அப்படின்னு சொல்லி அதுவே இருந்தது, ஆனால் அங்கேயுமே வந்து அலோவ் பண்ணலை எங்களை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா சமாதிக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே என்ட்ரன்ஸில் வரும்போது வீடியோ எடுக்க முடியலைங்க, ஃபுல்லாக வந்து நிறையா மரங்கள்லாம் இருந்துச்சு. முன்னாடி அண்ணா சமாதி இருந்தது, அதெல்லாம் தாண்டி தான் பின்னாடி இங்கே கலைஞர் சமாதி இருக்குது. அவரோட கல்லறையில் பார்த்தீங்க அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதை ரீட் பண்ணும்போது இது உள்ளே வந்து வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, அதனால் சும்மா என்ட்ரன்ஸில் மட்டுக்கு நின்றுட்டு ஃபோட்டோ மட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. இங்கேயுமே வந்து ஒரு ஈவினிங் டைம், இது பீச் ஓரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு காற்று ஜிலு ஜிலுன்னு ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே நடந்து போய்கிட்டே இருந்தோம். குட்டீஸுக்கு தான் கொஞ்சம் நடக்க முடியல, அவங்க காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்தோம். அந்த கல்லறைக்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு ஆப்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்பிளில் தான் ஏறி எல்லோரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ஒரு சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு, ஆப்பிள் மேலே ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தது. அடுத்து பீச்சுக்கு போனோங்க, பீச்சுக்கு போன வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.